வெல்கம் டு ஏபிஸ் கிச்சன். இன்னைக்கு ஏபிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் மாங்காய் சாம்பார் பீட்ரூட் மசாலா கறி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் சாம்பார் வச்சிரலாம், அடுப்பு பத்த வச்சிரலாம். இங்க பாருங்க, இது மாதிரி பாசி பருப்பு, துவரம் பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா ஒன்னு எடுத்து அரிஞ்சிருக்கேன். ரெண்டு தக்காளி, மாங்காய் அரை மாங்காய், கோவக்காய் கால் கிலோ எல்லாம் இப்படி அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப தாளிப்பு போடலாம். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் தேவையான அளவு ஊத்தலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்ப சீரகம் கொஞ்சம் போட்டுடலாம். அடுத்து பெருங்காயத்தூள், நான் ஏற்கனவே ஸ்பெஷல் பொடி ஒன்று சொல்லியிருந்தேன், வெந்தயம் சீரகம் போட்டது, அது ஒரு கால் ஸ்பூன். அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு அதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க, ஏற்கனவே பருப்புலையும் வேக வச்சிருக்கோம். இதுலயும் பவுடர் கொஞ்சம் செய்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வரும், அதுக்காக. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்ப இந்த கோவக்காயை சேர்த்துடலாம். கோவக்காய் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இது அடிக்கடி செய்து சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கம்மியா காமிக்கும். அதனால இத வந்து மாசத்துக்கு ஒரு நாலு வாட்டி வச்சு அவியல் பொரியல் சாம்பார் இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க.
இதுக்கு அடுத்தடுத்து வர டிஷஸ்ல நான் அது மாதிரி செய்து காமிக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு போதுமானதா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்ல காரம் உங்களுக்கு இன்னும் சேர்த்து வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கட்டும். ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து இந்த காயை நல்லா வேக வைக்கலாம். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தண்ணி விட்டுலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ கோவக்காய் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே பருப்பு மாங்காய் எல்லாமே அதில் சேர்த்துடலாம். பாருங்க முக்கா பதம் வெந்திருக்கு. இந்த டைம்ல பருப்பு மாங்காய் ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துடலாம். அரிஞ்சி வச்சிருந்த மாங்காவை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் இது ரெண்டும் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. துவரம் பருப்பு வந்து 100 கிராம், பாசி பருப்பு 50 கிராம் கரெக்டாக எடுத்து நீங்கள் அது மாதிரி வேக வச்சுக்கிங்க. அந்த பருப்பு வேக வைக்கும்போது நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி வேக வச்சிங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா அது ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். காரெல்லாம் சரியாக இருக்குது எங்களுக்கு போதுமான காரம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இந்த போட்டிருந்த மாங்காய் கோவக்காய் பருப்பு இது மூணும் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு.
பாருங்க மாங்கா வந்து முக்கா பதத்துக்கு வந்துருச்சு இப்ப ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிங்க ஏனா மாங்காவலயும் புளிப்பு இருக்கு அதனால கம்மியா நீங்க இதல சேர்த்துட்ட போதும் சில பேர் அப்படியே கூட சாப்பிட்டுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் நீங்க புளி சேர்த்து இது பண்ணீங்கனா செம்மயா இருக்கும் சாம்பார் பாருங்க மாங்கா முக்கா பதத்துக்கு வந்துருச்சு இப்ப அந்த சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சல இதல சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கு நான் அதனால சொன்ன அளவு கரெக்ட்டா எல்லாம் போட்டுக்குங்க புளி ஊத்தின பிறகு ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்டா கருவேப்பிலை போட்டு இறக்கிரலாம் கோவக்காய் மாங்காய் சாம்பார் ரெடியா இருக்கு பிளேட்டிங் பண்ணிரலாம் பீட்ரூட் மசால் கறி எப்படி செய்யறதுன்னு பாத்தறலாம் ஒரே ஒரு பீட்ரூட் 1/2 கிலோ அளவு பாருங்க எடுத்து இது மாதிரி அரிஞ்சி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் 3 இப்ப எப்படி தாளிப்பு குடுக்குறதுன்னு பார்க்கலாம் மசாலாலாம் இதல சேப்ப நீங்க பாத்துக்கங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டறலாம் சிம்பிளான டிஷ் தான் ஆனா சூப்பரா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு முதல்ல இந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா வதக்கிடுங்க அடுத்து மட்டன் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம் இது காரம் சரியா இருக்கும் அந்த 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு
பீட்ரூட் சேர்த்துறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் அளவு சேர்த்துறலாம். காய் வந்து சின்னதா அரிஞ்சிருந்தா ஒரு கால் டம்ளர் இல்ல அரை டம்ளர் தண்ணி வைக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு அரிஞ்சதுனால ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கங்க. ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக நல்லா வேகட்டும். பீட்ரூட் மசால் கறி நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப லாஸ்டா இந்த தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை இது நல்லா அரைச்சு வச்சிருந்தாச்சு, இதில் ஜாயின் பண்ணிடலாம். லைட்டா தண்ணி ஊத்திடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க, அதில் கலந்துருங்க. அப்படியே உப்பு ஒரு 2 செகண்ட் அதில் இருக்கட்டும். அந்த தேங்காயெல்லாம் அந்த பச்சை வாட போகணும். உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. பத்துல என்ன போட்டுருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, செம்மையா இருக்கு டேஸ்ட். லாஸ்டா கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். பீட்ரூட் மசால் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்டிங் மாத்திரலாம். தலவாழை இலை போட்டு உப்பு ஊறுகாய் அப்பளம் சாம்பார் ரசம் தயிர் பீட்ரூட் கறி மசால் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் சில்லி பரங்கைக்காய் கூட்டு சூடான சாதம். ஸோ இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ரெடி. நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மெயின்லி எபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.